ஹாய் ஹலோ காய் சினிக்காண்டியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு தரமான ஃபன்னியான எடிட் இப்படி தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராமில் சும்மா ஃப்ரீ ஃபயர் வச்சு வேறு லெவல் பண்ணுறாங்க எடிட்டர்ஸ்லாம். அந்த ஃபோட்டோவை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். அதோட கமெண்ட்ஸு, அதோட ரியாக்ஷனு, ஃபோட்டோ எப்படி இருக்குது, சும்மா வேறு மாதிரி இருக்கான்னு அப்படி பற்றி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் நம்ம மறந்துட்டாலும் கீழே லைக் தட்டி விட்ருங்க, கமெண்ட் தட்டி விட்ருங்க. உங்களுக்கு வந்து வீடியோ வந்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போனால். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ஒரு வெறித்தனமான ஒரு ஃபோட்டோ, அது என்ன ஃபோட்டோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்ததே நம்ம மூடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அவரை வச்சே நிறையா பேர் இது ஃப்ரீ ஃபயரில் எடிட்டாக இருந்தாலும் சரி, வீடியோஸாக இருந்தாலும் சரி, சேனலில் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி இப்போ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ ரீச் ஆனிச்சு. மூடி வந்து வேறு ஒரு இதில் வந்து கம்ப்யூட்டர் வச்சுட்டு உட்காந்தார், பட் இவங்க அது ஃப்ரீ ஃபயர் முன்னாடி வச்சு அதை வச்சு சரியான 10 மில்லியன் வியூஸ் கிட்ட போயிருந்துச்சு அந்த வீடியோ. அந்த வீடியோ யாராவது பார்க்காம மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துருங்க. பாருங்கள் தலைவன் பாருங்கள், லாபிலே வந்து ஓட்டு கேட்டுட்ருக்காரு, அது ரெட்டலைக்கு ஓட்டு கேட்குறாரு என்னென்னே தெரில. பார்த்தீங்கன்னா பேர் நரேந்திர மோடி, பேஜ் எத்தனை வச்சுருக்காரு, 222. அநேகமாக எலைட் பாஸ் போட்டிருப்பார்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக எலைட் பாஸ் போட்டிருப்பாரு. இனிமேல் வேறு மாதிரியாக ஒரு காஸ்டியூம் போட்டிருக்காரு, இது ரொம்ப ரேர் காஸ்டியூம் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, அடுத்து வர்றதும் ஒரு தரமான ஃபோட்டோ தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம டிராகன் ஏக்கோ எடுத்திருக்காரு போல், அதை நம்ம காமிக்கணுன்ட்டு காமிக்கிறாரு. இது ஒரு வேறு மாதிரியான ஒரு ஃபோட்டோன்னு சொல்லணும். பாருங்கள் எடிட் இருக்குமா, பக்காவாக பண்ணியிருக்காங்க. அந்த இதே இல்லை பாருங்கள், ஒரிஜினலாக இவரே நிற்கிற மாதிரி. அப்புறம் அந்த மாஸ்க்கு தாங்க வேறு மாதிரிங்க, அவர் சும்மா மாஸ்க்கு போட தான் இல்லையா அவர். இதில் இது எந்த எலைட் பாஸ் மாஸ்க்காக என்ன மாஸ்க்குன்னு தெரில எனக்கு அவ்வளோவா, மாஸ்க்கு வேறு லெவலு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு எடிட், எலைட் பாஸு, அலாக்கு, எமோட்டு, காரு, ஸ்கின்னு, இது எல்லாமே 29 ரூபாய்க்கு தர்றதா அவ்வளோ வருவாங்க. இது என்னடா, இது இப்படிலாம் நடக்கவே நடக்காது, வேறு மாதிரியான எடிட்டு தான் இது. பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியுது லைட் லைட்டாக அந்த இடத்துல இந்த பாக்ஸை தூக்கி தூக்கி வச்சுருக்காங்கன்னு தெரியுது. இதில் மறக்காமல் நீங்கள் எந்த இது பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க, ஏன்னா கஷ்டப்பட்டு இதெல்லாம் எடுத்தது இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ நேரம் தெரியுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்மளோட கேரக்டர்ஸ்லாம் வயசாகிட்டால் எப்படி இருப்பாங்கன்ட்டு தான் பாருங்கள். அலாக்கு தாங்க சிரிப்பாக இருக்குது பார்க்க. அலாக்கு இங்கே உல்ஃப்ரா, உல்ஃப்ரா இல்லையோ, இங்கே இவரை பாருங்கள், என்னது பேரெல்லாம் ஞாபகம் வர மாட்டேங்குது உண்மையிலேயே. பாருங்கள் எல்லோரும் எப்படி இருக்காங்க, எல்லோரையும் ஜோடி ஜோடியாக கொடுத்துருக்காப்புல. அவருக்கு கருப்பு கலர் இருந்தாங்க, அவங்க பேரெலாம் எனக்கு தெரில ஒழுங்கா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஃப்ரீ ஃபயரில் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அப்படி தான் சொல்லணும், நம்ம தான் சொல்லிக்கணும். பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான ஒரு பண்ணு தான் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தையல் மிஷினை கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது எதுக்குன்னா, நம்ம மேட்ச் போயிட்டு வரும்போது சட்டை இது கிழிந்துருச்சுன்னா சட்டையை தக்குன்னு தான் நினைக்கிறேன். பட் யார் தப்பான்னு தெரில, நம்ம பிளேயர்ஸ் சீக்கிரமாக என்னன்னு தெரில, அது அதுக்காக கொண்டு வந்த ஒரு தையல் மிஷின் தான். பட் என்னோடய இன்னொரு குவஸ்டின் என்னென்னா, இதில் கீழே ஸ்டாண்டே இல்லையா, அதான் இன்னொரு குவஸ்டின். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ குரோனா கேரக்டர் வந்ததுலேருந்து அலாக்கு யாருமே ஓடலங்க, அதனால் அலாக் பானிபுரிக்கு வந்துட்டார். அவருக்கு துணையாக நம்ம அவரோட ஆள் வந்திருக்காரு, ஏன்னா சத்தம் போட்டு கூப்பிடணும்ல, வாங்க பானிபுரி பானிபுரின்னு, அதுக்காக தான் வந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு ஒரு பிக்கு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே இன்ஸ்டாகிராமில் எடுத்த பிக்கு தான், நிறையா பேர் கஷ்டப்பட்டு தேடினேன். இதாங்க உண்மையிலே வேறு லோட் பண்ணுங்க, நான் எவ்வளோ நேரம் சிரித்தேன், சிரிப்பு தாங்கவே இல்லைங்க. தலையை பாருங்கள், ரேங்க் பூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு கிராண்ட் மாஸ்டருக்கு. இப்படி இருந்தால் கண்டிப்பாக ரேங்க் பூஸ் அவர் கிராண்ட் மாஸ்டர் அடிச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். அது உட்காந்துருக்கிறது ஃபஸ்ட்டு நான் சரி ஏதோ விலங்கு போல் அப்படின்னு நினச்சேன், பார்த்தா மனுஷன் தாங்க உட்காந்துருக்கேன் மேலே. நல்லா பாருங்கள், அது ஃபோட்டோ எடுத்திருக்கேன் பாருங்க கரெக்டாக, அது எடிட் பாருங்கள் ரேங்க் பூஸ்ன்னு உண்மையிலே அமைஞ்சிருக்கு, சத்தியமாக நீட்டாக அமைஞ்சிருக்கிறது அது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு என்னது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, குரோனா கேரக்டர் இருந்ததில் நிறையா பேர் வெளியாகிட்டாங்க. எடுக்க முடிஞ்சவங்க எடுத்து அடித்தாங்க, எடுக்க முடியாதவங்களுக்கு அதெல்லாம் நிறையா பேர் இந்த மாதிரி எடுத்துருங்க எடுத்துருங்கன்னு நினச்சி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கரெக்டாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு சீசனில் குரோனோ எடுக்க போகிறோன்ட்டு சொல்லியிருந்தாங்க. அது நம்ம அலாக்கு உட்காங்கும் என்னென்னா, குழி தோண்டி வச்ச மாதிரி குரோனோக்கு ஒரு ரிப்பு போட்ட மாதிரி, ஆனால் கடைசி வரை அது எடுக்கவே இல்லை, எடுக்கிற